சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகள் ஜெய்கா நிர்வாகத்திற்கு வேண்டுகோளாக எடுத்து வைத்திருக்கிறோம். ஒன்றிய அரசுக்கு குறிப்பாக எங்களுடன் வந்திருந்த அந்த அதித்தி பூரி என்கின்ற அம்மையாருக்கு நீங்கள் இவர்களிடத்தில் விரைந்து அவர்கள் கேட்கிற ஆவணங்களை எல்லாம் தந்து, ஏனென்றால் ஆவணங்கள் தருவது அபிஷியலாக அவர்களை வேண்டுகோள் வைப்பது எல்லாம் ஒன்றிய அரசு தான் செய்ய வேண்டும். அதையெல்லாம் நீங்கள் விரைந்து செய்ய வேண்டும் என்று அந்த கூட்டத்திலேயே கலந்து கொண்ட அதித்தி பூரி அவர்களிடத்தில் நாங்களும் எடுத்து சொல்லியிருக்கோம். உண்மைதான், இப்ப தமிழ்நாட்டை உலக அளவில் புற்றுநோய் பாதிப்பு என்பது பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலான ஒன்றுதான். இன்னைக்கு மற்ற எல்லா நோய்களையும் கடந்து புற்றுநோய்க்கான பாதிப்பு என்பது பெரிய அளவில் அச்சுறுத்தலான ஒன்றுதான். நீங்கள் சொல்வதை போல புற்றுநோய் பாதிப்பு என்பது சுற்றுச்சூழலால், புகையிலை போன்ற பொருட்களால், இப்படி பல வகைகளில் வருகிறது. ஆண்களுக்கான பாதிப்பு வயிறு, நுரையீரல், வாய் போன்றவைகள். பெண்களுக்கான பாதிப்பு மார்பகம், கருப்பை போன்ற வகைகள். இப்படி புற்றுநோய் ஆண்களையும் பெண்களையும் இன்றைக்கு பெரிய அளவில் தாக்கி தமிழ்நாட்டில் மட்டும் ஆண்டொன்றுக்கு 70,000 முதல் 80,000 பேர் வரை இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்படுகிற சூழல் இருக்கிறது. அதற்காகத்தான் நேற்றைக்கு ஒரு வார காலம் ஜப்பானில் இருந்து நாங்கள் ஒரு 15க்கும் மேற்பட்ட அமர்வுகளில் கலந்து கொண்டோம். டோக்கோவில் எப்படி இந்த புற்றுநோயை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பது பற்றிய பல்வேறு அமர்வுகள் தொடர்ச்சியாக, அந்த இன்னொரு ஹச்சியோஜி என்கின்ற இன்னொரு நகரம், அதில் மேயர், துணை மேயர் ஆகியவர்களுடன் அந்த ஒரு நகர பகுதியில் எப்படி புற்றுநோய் ஸ்கிரீனிங் செய்யப்படுகிறது என்பதை நேரடியாக அறிந்தோம். நேஷனல் கேன்சர் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனை, அதில் புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கிறது என்பதை நேரடியாக பார்த்தோம். இப்படி ஒரு 15 அமர்வுகளின் மூலம் 3 நாட்களில் தொடர்ச்சியாக காலை தொடங்கி இரவு வரை அந்த எல்லா அமர்வுகளிலும் நானும் துறையின் செயலாளரும் இங்கிருந்து வந்த உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு பேசியிருக்கிறோம். அதில் பல்வேறு விஷயங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீக்காயம் பெற்று சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளை சந்தித்த பின்னர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தொடங்குவது தொடர்பான பல்வேறு தகவல்களை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். 2024ஆம் ஆண்டுதான் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் என்பது தொடங்கும், 2028 கட்டுமான பணிகள் நிறைவடையும் என்று மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம். திருவாரூரில் வரத்து குறைந்ததால் வெண்டைக்காய்